எழுத்தாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களின் மயிலிறகு மனசு. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். அன்பின் பால்வீதியில் தனித்ததொரு துருவ நட்சத்திரம். பன்னீர் பூக்கள் ஈறுகள் தெரிய சிரித்து கொண்டு இருந்த ஒரு மலைநாளில் நானும் லலிதாவும் சந்தித்தோம். நீலாங்கரையில் மலை தேவதை தன் பரிபூர்ண அன்பை பூச்சொறிந்த அற்புதமானதொரு மாலை அது. என்ன சுமதி எனும் லலிதாவின் குரல் எங்களது 25 ஆண்டு கால நட்பின் ஆழத்தையும் உறவின் வாஞ்சையையும் சுமந்து வீட்டுக்குள் நுழைந்தபோது பூக்களுக்கு நடுவே ஏற்றப்பட்டு இருந்த சிறிய மெழுகு தீபங்கள் செல்லமாக சுழித்தபடி மேலும் சுடர்விட ஆரம்பித்தன. தரையெதிராமல் அவர் நடந்து வந்து உட்கார்ந்ததை சுருக்கமற்ற அந்த இருக்கை அவர் அறியாவண்ணம் எனக்கு சொன்னது. மதுரை தியாகராசர் கல்லூரியில் எனது முதுகலை பட்டப்படிப்பு எனக்கு தந்த பல பொக்கிசங்களில் லலிதாவின் தோழமையும் ஒன்று. இன்றைக்கும் என்னை மிக வசீகரிக்கின்ற வாய்மலர்ந்த சிரிப்புடன் அவர் எனக்கு அறிமுகமான அந்த நாளின் வண்ணம் இனிப்பு என்றே நினைவில் பதிந்திருக்கின்றது. விடுமுறை நாளில் NSS எனப்படுகின்ற சமுதாயப் பணிக்காக மதுரை அருகில் இருக்கின்ற திருமோகூர் கோயிலுக்கு விடுதி மாணவிகளுடன் பேருந்தில் புறப்பட்டோம். இடையில் பூக்கோடையுடன் பெரியதொரு தாமரைப்பூ போல சிரித்தபடி வந்த லலிதாவை அது ஏற்றிக்கொண்ட அன்றும் ஒரு மலைநாள்தான். கூடை நிறைய உதிரியாய் பலவகை பூக்கள் அவற்றை அழகாக நாரில் கட்டியபடி எங்களில் ஒருவராக இணைந்து கொண்ட லலிதா எனது மதிப்புக்குரிய பேராசிரியர் சுகுமாரன் அவர்களின் மனைவி. பேரன்பின் ஒரு துளியை லலிதா அன்றைய தினம் கட்டுசாத பொட்டலமென சிறுத்தீனி டப்பாக்கள் என பிட்டு பிட்டு எங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். வீட்டிலிருந்து அக்கறையோடு தயாரித்து கொண்டு வந்திருந்த பதார்த்தங்களை அம்மாவுக்குரிய புரிதலோடும் தோழிக்குரிய உற்சாகத்தோடும் பரிமாறிய லலிதாவின் அந்த கைகளிலிருந்த மல்லிகை மனத்தை இன்னமும் கூட சமயங்களில் புளியோதரை கட்டுச்சாதத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன். அன்று ஆழ்மனதில் விழுந்த அந்த ஒரு சொட்டு அமுதம்தான் இன்றும் என் வாழ்வின் எல்லா காலகட்டத்திலும் உடன் நிற்கின்ற வற்றாத சுனையாய் ஊறிக்கொண்டு இருக்கிறது. தோல் கொடுக்கும் விரிமரமாய் கிளைத்து நிற்கிறது. என் வளரிளம் பருவத்தின் ஆளுமையை செதுக்கியதில் லலிதாவுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. ஒரு கூட்டு குடும்பத்தின் பொறுப்புகளை சுணங்காமல் சுமக்கின்ற மருமகளாக, தன் கணவர் மீது மட்டற்ற காதலும் புரிந்துணர்வும் கொண்ட மனைவியாக, தனது 2 குழந்தைகளுக்கான வளர்ப்பிலே முழு ஈடுபாடு கொண்ட தாயாக மட்டுமே லலிதா எனக்கு ஆதர்சமாகவில்லை. அபாரமான ரசிப்புத்தன்மையும் தமிழ் இலக்கியத்தில் ஆழமான ஈடுபாடும் வாசிப்பும் உடைய கலாபூர்வமான பெண்ணாகவும் என்னை ஈர்த்தவர் அவர். அவசரச் சமையலான உப்புமாவாகட்டும், நிதானித்து போடுகின்ற கோலமாகட்டும், ரசனையோடு உடுத்துகின்ற புடவையாகட்டும், எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தியும் ஈடுபாடும் கவித்துவமான பகிரலும் லலிதாவிடம் இருக்கும். தமிழின் செவ்வியல் வாசிப்பையும் நவீனத்துவத்தின் அறிமுகத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் பேராசிரியர் சுகுமாரன் என்றால், தனது கடிதங்கள் மூலமாக தேஜாராவின் அம்மா வந்தால் மரப்பசு இவற்றையெல்லாம் உருகி உருகி எனக்குள் விதைத்தது லலிதாதான். கல்லூரியில் நடைபெறுகின்ற எனது நாட்டிய நிகழ்ச்சிகள் கவிதை வாசிப்புக்கள் ஒன்றை கூட தவறவிட்டதில்லை அவர். முகம் மலர்ந்த பெருமையுடன் முன்வரிசையில் அவர் அமர்ந்து ரசித்த அந்த நாட்களை இந்த மலை மாலை விசிறிவிட கனன்று மெதுவாயிருந்த நினைவுக்கங்குகளின் இதத்தில் இருவருமே இளைப்பாறத் துவங்கினோம். செல்வந்த குடும்பத்தில் பிறந்த லலிதா ஒருபோதும் மிகையாக தன்னை அதன் வழி வெளிப்படுத்தி கொண்டதே இல்லை. லலிதா ஜுவல்லரியின் உரிமையாளர் என் தந்தை எனும் தன்மனைப்போ கர்ப்பமோ சிறிதும் இல்லாதவர். தனக்கான விழுமியங்களுடன் உறுதியான நெறிமுறைகளுடன் அசாத்தியமான நம்பிக்கையுடன் இந்த கணம் வரை வாழ்வின் மீது பெருங்காதலுடன் இருக்கின்ற லலிதாவின் உலகம் குடும்பம், நட்பு, ரசனை, சேவை எனும் துளைகள் அடங்கிய சிறு மூங்கில்தான். ஆனால் அது என்னிடம் பகிர்ந்து கொண்ட இசையோ எனது சுகத்தை பெருக்கியும் துக்கத்தை குறைத்தும் இன்று வரை உடன் வருகின்ற பெருவனத்து புல்லாங்குழல். அப்பாவை இழந்து கையிறு நிலையில் நான் துக்கித்து இருக்கையிலும், என் முதல் பெண் குழந்தை சரையுவை பார்க்க வந்த போதும், லலிதா என் கரம் பிடித்த போது உணர்ந்த நெகிழ்வும் ஆதரவும் என்றும் என் கரங்களுக்குள் சேமிக்கப்பட்டிருக்கிறது. அருகிலிருந்த வீணையை எடுத்து லலிதாவை வாசிக்கச் சொன்னேன். அந்த முற்றத்தில் சப்பனமிட்டு ஒரு குழந்தையை கையாள்வது போல அதனை மடியில் லலிதா இருத்திக் கொண்டதும்
மிக அருகாக அமர்ந்து அதனை நான் லைத்து கேட்டதும் அந்த மாலையினை சோபிதமாக்கிய அபூர்வ நிமிடங்கள். தியாகராசர் கல்லூரியை ஒட்டிய தெப்பக்குளமும் எதிர்த்தாற்போல் இருந்த முக்தீஸ்வரர் கோயில் படிக்கட்டுகளும் விடுதியின் ஜன்னல்களும் தேநீர் கடையும் வகுப்பறைகளும் தோழிகளின் குரல்களும் மங்கிய நிழலசைவுகளென நினைவுத்திரை விளக்கி பிம்பமாடின. இருவருமே தத்தம் மனவெளியின் சுக அனுபவத்தை அனுபவித்தபடி சற்று நேரம் மௌனமாயிருந்தோம். கலைய மனமின்றி பன்னீர்பூ வாசம் சுமந்து வந்த மென்காற்று மனமிளக்கியது. அவரது தோளில் மெல்லச் சாய்ந்த பொழுது, எப்போதும் இது உங்களுக்கு இருக்கும் என்ற லலிதாவின் குரல் குறையொன்றும் இல்லை எனும் பாடலாய் ஒலித்தது. பவளமல்லிப்பூக்கள் என்றால் லலிதாவுக்கு உயிர். அவை தரையில் உதிர்ந்திருக்க தள்ளி அமர்ந்தபடி அவற்றை பார்த்ததும் முகர்ந்தும் வாழ்வின் உயிர்ப்பை சுவைக்க எனக்கு கற்றுத்தந்தது லலிதாதான். காரில் அவர் ஏறுவதற்கு முன்பாக சென்ற கோடை விடுமுறையில் திருமோகூர் சென்று தாமரை குளத்தை பார்த்து வந்ததை சொன்னேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து வெயிலையும் பொருட்படுத்தாது அக்குளக்கரையில் அமர்ந்திருந்ததையும் திரும்புகையில் சுவாசம் முழுக்க தாமரைகளை சுமந்து வந்ததையும் ஞாபகப்படுத்தி கொண்டவர், நம்மால் முடிந்தது பூக்களை மலரவிடுவதும் அவற்றை நசுக்காமல் முகர்வதும் தானே சுமதி. நிஜத்தில் பூக்களை புரிந்து கொண்டால் மனிதர்களை பற்றி அவ்வளவாக கவலைப்பட மாட்டோம் தானே என்று சிரித்தார். பவளமல்லி பூத்தாற்போல் பரவசமாயிருந்தது. சிந்தாமல் லலிதாவின் அந்த சிரிப்பை இமை விரித்து பத்திரப்படுத்தி கொண்டேன். இரவு இருக அணைத்திருந்த வானில் நிலவோ நட்சத்திரங்களோ தென்படவில்லை. மெல்லிய ஒளிக்கீற்றன மினுங்கிய லலிதாவின் மூக்குத்தி அன்பின் பால் வீதியில் தனித்ததொரு துருவ நட்சத்திரமாக மிளிர ஊஞ்சலின் மீது வைக்கப்பட்டிருந்த ஜாதி மல்லியின் சுருள்வட்டத்தில் நிலா எழும்பாமல் ஒளிந்து கொண்டிருந்தது. மயிலிறகு மனசு தொடரும்.